டியாகோ வந்து நமக்கு பட்ஜெட் மாடல். பட்ஜெட் மாடலில் உங்களுக்கு பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா 80,000 வரைக்கும் நமக்கு ஆஃபர்ஸ் இருக்குது. சிஎன்ஜியில் போயிட்டிங்க அப்படின்னா நமக்கு 95,000 வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்குது. அதே இது ஈவி போயிட்டிங்க அப்படின்னா நமக்கு 65,000 வரைக்கும் ஆஃபர் இருக்குது. அதுக்கப்புறமா டிகார் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75,000 வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்குது. அதே இது ஈவி போயிட்டிங்க அப்படின்னா 130,000 வரைக்கும் நமக்கு ஆஃபர் இருக்குது. மக்களே, நம்ம கூட டாடா கார் இருக்குது. டாடா கார் ரிவ்யூ கிடையாது, இது டாடா கார்ஸை பற்றின ஒரு ஓவர்வியூ. டாட்டாவில் வந்து என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது, இந்த காரோட ஆன்ரோட் ப்ரைஸஸ்லாம் என்ன, ஈச் அண்ட் எவ்ரி மாடல், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் டியாகோலேருந்து சஃபாரி வரைக்கும் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அந்த மாடலோட ப்ரைஸ் என்ன, ஆன்ரோட் மதுரை ப்ரைஸ் என்ன, அதுக்கப்புறம் இப்போ ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு லோ டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய பேர் குழப்பம் இருக்கும். லோ டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டலாம், அதே மாதிரி மந்த்லி இஎம்ஐனா ஒரு அப்ராக்ஸ் எவ்வளோ வேல்யூ வரும், இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. என்கிட்ட நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு. அதனால தான் இப்போ நம்ம இயர்எண்டில் இருக்கோம். அதனால் இயர்எண்ட் ஆஃபர்ஸுமே நிறைய போயிட்டு இருக்கு. ஆன்ரோட் ப்ரைஸ், லோ டவுன் பேமெண்ட்டு, அதுக்கப்புறம் எவ்வளோ மந்த்லி இஎம்ஐ வரும், அதுக்கப்புறம் சர்வீஸ் காஸ்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து சீமா காசோட சேல்ஸ் கன்சல்டன்ட்டை நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹாய் ப்ரோ. ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருவோம். என் பேர் டேனியல், நான் வந்து சேல்ஸ் கன்சல்டன்டாக இருக்கேன் ஸ்ரீ சீமா காஸில், டாடா மோட்டார்ஸ். ஓகே, இப்போ டாடா காஸில் வந்து என்னென்ன மாடல்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது? இப்போ டாட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக டியாகோலேருந்து ஸ்டார்ட் ஆகி சஃபாரி வரைக்கும் வேரியன்ஸ் இருக்குது. டியாகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேட்ச் பேக்கில் வரும். அதுக்கடுத்து டிகார் இருக்குது. டிகார் வந்து உங்களுக்கு காம்பாக்ட் செடான். அதுக்கடுத்து அல்ட்ராஸ் ப்ரீமியம் ஹேட்ச் பேக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்ச் மைக்ரோ எஸ்யூவி. அதுக்கப்புறமா நெக்ஸான் காம்பாக்ட் எஸ்யூவி. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஹேரியர் ப்ரீமியம் எஸ்யூவி. அதுக்கப்புறமா 7-seater சஃபாரி இருக்குது. மக்கள், டாடா காஸ் வந்து என்னென்ன பவர் ட்ரெயின்ஸில் அவைலபிள் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோல் அவைலபிள் இருக்குது, டீசல் அவைலபிள் இருக்குது, சிஎன்ஜியில் அவைலபிள் இருக்குது, ஈவியில் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா பவர் ட்ரெயின்ஸுமே டாட்டாவில் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில பிராண்ட்ஸ் போனால் பெட்ரோல் மட்டும்தான் இருக்கும், ஒரு சில பிராண்ட்ஸில் வந்து பெட்ரோல் இருக்கும், சிஎன்ஜி இருக்கும், ஒரு சில பிராண்ட்ஸில் தான் டீசல் இருக்கும். அதுவும் டாடா கார்ஸ், அது இந்தியன் மேனுஃபேக்சர் வந்து டாடா டீசல் இன்னும் சேல் பண்ணிருக்காங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ உங்களோட ப்ரீமியம் ஹேட்ச் பேக்கான அல்ட்ராஸில் வந்து டீசல் இருக்குது, அதுக்கப்புறம் நெக்ஸானில் டீசல் இருக்குது, ஹேரியர் சஃபாரி ஃபுல்லி டீசல் தான். ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் ஒவ்வொரு டீசலை இன்னும் ஸ்டில் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய விஷயம் சொல்லலாம், இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் சொல்லலாம். பிகாஸ் எஃபிஷியன்சி ஃபோக்கஸ்டாக பார்க்குறவங்களுக்கு இந்த டீசல் இன்ஜின் வந்து ஒரு சூப்பர் ஆப்ஷனாக இருக்கும். மேக்ஸிமம் சிஎன்ஜி காஸில், சிஎன்ஜி காஸில் பூட் ஸ்பேஸ் இருக்காது, பட் டாட்டாவோட சிஎன்ஜி காஸில் வந்து பூட் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதனால் சிஎன்ஜி வந்து நல்லா எஃபிஷியன்சி ஃபோக்கஸ்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் வேணால் டர்போ பெட்ரோல் இருக்குது, அதுக்கப்புறம் டர்போ டீசல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பவர் ட்ரெயின்ஸ், 4 பவர் ட்ரெயின்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரைவ் ட்ரெயின், ட்ரைவ் ட்ரெயின்றது கியர்பாக்ஸ். கியர்பாக்ஸ் பார்த்தோன்னா ஏஎம்டி கியர்பாக்ஸ் வச்சிருக்காங்க, ஆட்டோமேட்டிக்கலி ஏஎம்டி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டார்க் கன்வெர்ட்டர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டுவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் இப்போ தான் புதுசாக நெக்ஸான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி 3 ஆட்டோமேட்டிக் கியர்பாக்ஸ் இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். எந்த மாதிரி கியர்பாக்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்றதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏஎம்டி தான் வரும், இல்லை கொஞ்சம் ஹேரியர் சஃபாரி மாதிரி போனீங்கன்னா டார்க் கன்வெர்ட்டர் வரும், இல்லை டிசிஏ எனக்கு டுவல் கிளச் தான் வேணும் டாட்டாவில் அப்படின்னு வச்சிங்கன்னா டர்போ பெட்ரோலோட டிசிஏ கியர்பாக்ஸ் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். அதனால் இன்றைக்கி டிசிஏ ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நார்மலாக வந்து பார்த்தோம்னா 5-speed மேனுவல் இருக்குது, 6-speed மேனுவல் இருக்குது. இந்த மாதிரி ட்ரைவ் ட்ரெயின்ஸில் அவைலபிள் இருக்குது. ஸோ இதுதான் டாட்டாவோட பவர் ட்ரெயின் லைனப்பு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் வந்து டாடா காஸோட ஆன்ரோட் ப்ரைஸ். டியாகோலேருந்து சஃபாரி வரைக்கும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. அந்த மாடல்ஸோட ஆன்ரோட் ப்ரைஸ்லாம் என்னென்ன ப்ரோ வருது? இப்போ டியாகோ பார்த்தீங்கன்னா டியாகோ வந்து நமக்கு பெட்ரோலே இருக்குது, சிஎன்ஜியில் இருக்குது. பெட்ரோலில் ஸ்டார்டிங் மாடல் வந்து 660,000, சிஎன்ஜியில் டாப் மாடல் போனீங்கன்னா 970,000. நெக்ஸ்ட் வந்து டிகார். டிகார் வந்து நமக்கு பெட்ரோலே இருக்குது, சிஎன்ஜியில் இருக்குது. பெட்ரோல் ஸ்டார்டிங் வந்து 760,000, சிஎன்ஜியில் டாப் மாடல் போனீங்கன்னா 1,70,000. அல்ட்ராஸ் வந்து நமக்கு பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது, சிஎன்ஜியில் இருக்குது. பெட்ரோல் ஸ்டார்டிங் வந்து 8 lakhs, சிஎன்ஜியில் டாப் மாடல் போனீங்கன்னா 13 lakhs 20,000 வரும். அதுக்கப்புறமா பஞ்ச், பஞ்ச் வந்து நமக்கு 730,000 ஸ்டார்ட் ஆகி சிஎன்ஜி வந்து 1,11,50,000 வரைக்கும் இருக்குது நமக்கு. அதுக்கப்புறமா நெக்ஸான், நெக்ஸான் நமக்கு ஸ்டார்டிங் மாடல் வந்து 960,000, டாப் அண்ட் நீங்கள் டீசல் ஆட்டோமேட்டிக் போனீங்கன்னா உங்களுக்கு 1,80,000 வரும். அதுக்கப்புறமா ஹேரியர், ஹேரியர் வந்து நமக்கு 1,930,000 ஸ்டார்ட் ஆகுது, டாப் அண்ட் வந்து 33 lakhs வரும். இது வந்து டீசல் ட்ரெயின் மட்டும்தான், சஃபாரியும் டீசல் ட்ரெயின் மட்டும்தான். சஃபாரி நமக்கு ஸ்டார்டிங் வந்து 2,10,000, டாப் அண்ட் போனீங்கன்னா 34,30,000 வரும் ஆட்டோமேட்டிக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஈவிஸும் இருக்குது. ஈவி பார்த்தீங்கன்னா டியாகோல ஸ்டார்ட் ஆகும், டியாகோவில் நமக்கு 920,000 ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டாப் அண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு 1,294,000 ஆகும். அதுக்கப்புறமா டிகார் ஈவி, டிகார் காம்பாக்ட் செடான், அதில் வந்து நமக்கு ஈவி பார்த்தீங்கன்னா 1,330,000 ஸ்டார்ட் ஆகும், டாப் அண்ட் போனீங்கன்னா 14,50,000. நெக்ஸான் ஈவி, நெக்ஸான் ஈவியில் வந்து 30 kW பேட்டரி, 40 kW பேட்டரி ரெண்டு இருக்குது. ஸ்டார்டிங் மாடல் பார்த்தீங்கன்னா 1,570,000, டாப் அண்ட் போனீங்கன்னா 21 lakhs. ஓகே ப்ரோ, அப்போ டாட்டாவில் வந்து எல்லா பீப்புள்ஸுக்குமே கார் இருக்குது. ஆமாம், எல்லா பீப்புள்ஸுமே கார் இருக்குது. நம்ம பெனிஃபிட்டாக ஃபினான்ஸும் பண்ணி கொடுக்குறோம் நம்ம சைடில் வந்து. கண்டிப்பாக ப்ரோ, இப்போ ஃபினான்ஸ் சொன்னோன்னே வந்து ஃபஸ்ட் எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டணும் டாடா கார்ஸுக்கு, மினிமமாக எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டணும் ஒரு கேள்வி இருக்கும். நம்ம கார்ஸுக்கு எவ்வளோ ப்ரோ டவுன் பேமெண்ட் கட்ட மாதிரி இருக்குது? இப்போ டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. உங்களுக்கு பெட்ரோல் டீசல் வெஹிக்கில் வந்து ஆன்ரோட் 90-95% வரைக்கும் ஃபண்டிங் பண்ணுவாங்க. ஈவின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100% ஆன்ரோட் ஃபண்டிங் வரைக்கும் பண்ணுறாங்க நமக்கு. டவுன் பேமெண்ட்னு நீங்கள் கேட்குறனால சொல்கிறேன், நம்ம 50,000 வாங்குவோம். உங்களுக்கு நீங்கள் ஹேரியர் சஃபாரி அப்படி போகிறீங்கன்னா அப்படி 1 lakh கிட்ட கட்டுற மாதிரி இருக்கும். ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் அந்த அமௌண்ட்டு, அது இல்லைன்னா அதுக்கு மேலே நம்ம கட்டுற மாதிரி இருக்கும்.
ஓகே ப்ரோ, லோ டவுன் பேமெண்ட் பற்றி பேசிட்டோம், ஒரு மினிமம் டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டணும்னு சொல்லிட்டீங்க. பட் நெக்ஸ்ட் வந்து மந்த்லி இஎம்ஐன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஆமாம், மந்த்லி எவ்வளோ கட்டணும், ஏன்னா எல்லா விஷயத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு தான் ஒரு கார் அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. ஆமாம், ஃபினான்ஸ்க்கு போகிறவங்க. ஆமாம், அது போக நம்ம காசுக்கு அப்ராக்ஸாக என்ன ரேஞ்சஸில் வந்து மந்த்லி இஎம்ஐ வரும், இப்போ லோ டவுன் பேமெண்ட் வந்து ஒரு மினிமம் டவுன் பேமெண்ட் கட்டுறவங்களுக்கு. இஎம்ஐ கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டியிருக்கீங்க, எவ்வளோ லோன் அமௌண்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டென்யூ இருக்குது, இதெல்லாம் பொறுத்து நமக்கு லோன் அமௌண்ட் வந்து மாறும். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு 9 to 10,000 ஸ்டார்டிங் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இப்போ இன்கேஸ் நீங்கள் டியாகோ எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு லோ டவுன் பேமெண்ட் 50,000 கட்டுறீங்க அப்படின்னா, மீதி அமௌண்ட் வந்து நமக்கு இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணுறப்ப நமக்கு 9 to 10,000 ஸ்டார்ட் ஆகணும். இது வந்து நான் டியாகோக்கு இப்போ சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நமக்கு அல்ட்ராஸ் பஞ்சு ஒவ்வொரு கார் எடுக்கிறோமோ எவ்வளோ டவுன் பேமெண்ட் வாங்கியிருக்கோம், எவ்வளோ டென்யூர், எவ்வளோ லோன் அமௌண்ட், இதை பொறுத்து நமக்கு அப்ராக்சிமேட்டாக மாறும் நமக்கு. ஓகே ப்ரோ, இப்போ வந்து எவ்வளோ இஎம்ஐ வருதுன்னு சொல்லிட்டீங்க. நம்ம ஒரு கார் வாங்க போகிறோம்னா என்ன மாடல் வாங்கணும்னு சூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபினான்ஸ் ஆப்ஷன் போகிறோம்னா லோ டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டணும், மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு காரை வாங்கிட்டாலும், அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா சர்வீஸ். டாடா காஸுக்கு சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வருது? இப்போ வந்து டாடா டியாகோ வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ சர்வீஸ் காஸ்ட் வரும், அதுவே இப்போ ஒரு டாடா சஃபாரி வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ சர்வீஸ் காஸ்ட் வரும். சர்வீஸ் காஸ்ட்டும் வந்து ஒரு பெரிய மேட்டர், பிகாஸ் ஒரு காரை மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயமே. அதனால் நம்ம காசுக்கு சர்வீஸ் காஸ்ட்டில் எவ்வளோ ப்ரோ வருது? நீங்கள் பட்ஜெட்டில் கார் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம டியாகோ போகலாம். டியாகோவில் ஆயில் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 3,700 ஒரு 4,200 வரைக்கும் வரும் நமக்கு. இது வந்து அப்ராக்சிமேட் காஸ்ட்டு. இப்போ அதிலே நமக்கு லக்ஸரியான ப்ராடக்ட் பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கு ஹேரியர் சஃபாரி இருக்குது. அதில் நமக்கு ஆயில் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 14,000 to 16,000 வரைக்கும் ஆகும். இப்போ நான் பட்ஜெட் வெஹிக்கிள்க்கும் உங்களுக்கு சொல்லிட்டேன், லக்ஸரி வெஹிக்கிள்க்கும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் காம்பாக்ட் எஸ்யூவி பார்க்குறீங்க நெக்ஸான் அப்படின்னா, நெக்ஸானுக்கு உங்களுக்கு ஆயில் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 4,500 to 6,000 வரும் நமக்கு. ஓகே, ஒரு ஃபைனலாக ஒரு க்வெஸ்சன் என்னென்னா, இப்போ இயர்ன்னும் போது 2023 இயர்ன்ல வந்து நீங்கள் என்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க டாடா காஸுக்கு? இப்போ நிறைய மாடல்ஸ் இருக்குது, எல்லா மாடல்ஸ்க்கு ஆஃபர் இருக்கா இல்லை ஸ்பெசிஃபிக் மாடல்ஸ் மட்டும் தான் ஆஃபர் இருக்கா? இப்போ ஸ்பெசிஃபிக் மாடல்ஸும் கிடையாது, மேக்ஸிமம் மாடல்ஸ்க்கு நமக்கு ஆஃபர் கொடுக்குறோம். அந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா நமக்கு டியாகோவில் ஸ்டார்ட் ஆகும். டியாகோ வந்து நமக்கு பட்ஜெட் மாடல். பட்ஜெட் மாடலில் உங்களுக்கு பெட்ரோலில் பார்த்திங்கன்னா 80,000 வரைக்கும் நமக்கு ஆஃபர்ஸ் இருக்குது. சிஎன்ஜியில் போயிட்டீங்கன்னா அப்படின்னா நமக்கு 95,000 வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்குது. அதே இது ஈவி போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு 65,000 வரைக்கும் ஆஃபர் இருக்குது. அதுக்கப்புறமா டிகார், டிகார் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75,000 வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்குது. அதே இது ஈவி போயிட்டிங்க அப்படின்னா 1,30,000 வரைக்கும் நமக்கு ஆஃபர் இருக்குது. அல்ட்ராஸ் போயிட்டீங்க அப்படின்னா அல்ட்ராஸில் நமக்கு 60,000 வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்குது பெட்ரோல். அதே இது பஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 20,000 வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நெக்ஸான் காம்பாக்ட் எஸ்யூவி, அது போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் மேனுவலில் 90,000 வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்குது. அதே இது நீங்கள் ஈவி போகிறீங்க அப்படின்னா நமக்கு 2,80,000 வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்குது. அதே இது ஹேரியர் சஃபாரி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு 2,90,000 வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்குது. ஓகே ப்ரோ, டாடா காஸ் பற்றி எல்லாமே ஷேர் பண்ணீங்க. டாட்டாவில் என்ன மாடல்ஸ் இருக்குது, என்ன ஆன் ரோட் ப்ரைஸ் வருது, இஎம்ஐ ஸ்கீம்ஸ்லாம் பற்றி பார்த்தோம். சர்வீஸ் காஸ்ட்னு சொல்லிட்டீங்க, இயர் அண்ட் ஆஃபர்ஸ் சொல்லிட்டு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ ஸோ மச் மக்களை. டாடா காஸ் பற்றி A to Z எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு கார் வாங்க போகிறோம்னா என்ன மாடல்னு சூஸ் பண்ணுவோம், அதுக்கு முதல்ல பட்ஜெட் சூஸ் பண்ணும். பட்ஜெட் சூஸ் பண்ணிட்டு தான் காரை முடிவு பண்ணுவோம். காரை முடிவு பண்ணதுக்கப்புறம் ஃபினான்ஸ் ஆப்ஷன் போவோம். ஃபினான்ஸ் ஆப்ஷன் போனால் ஃபஸ்ட் கேள்வி எவ்வளோ டவுன் பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெரிய கேள்வி இருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ இஎம்ஐ வரும், இந்த மாதிரி நிறைய என்குயரிஸ் எனக்கு வந்துச்சு. அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி வ்ளாக்ஸ் வந்து மேக் பண்ணுறோம். இப்போ வந்து இயர் அண்ட் வேறு ஸ்பெஷல், அதனால் பீப்புள்ஸ்க்கு இது வந்து ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட்டாக இருக்கும், பிகாஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிய வரும். அதனால தான் இந்த வ்ளாக்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம டாட்டாவோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து மாருதி சுசுகி, நெக்ஸா, அதுக்கப்புறம் ரெனோ. ஸோ இந்த மாதிரி எல்லா பிராண்ட்ஸோடையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் செக்ஷன் ஐடியா வச்சிருக்கோம். என்னென்ன பிராண்டோட பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து நாங்கள் வேறு எதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சீமா காஸ் கப்ளூர் மதுரை. இதான் ஓரளவு இதோட இந்த வ்ளாக் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இதே மாதிரி சூப்பரான வ்ளாகில் நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை.